கேஎல்ஆர் த போட்டுக்குடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் தேன்ராஜா புன்சிங். லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸை வந்து சூப்பராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுடைய கண் பார்வை வந்து அந்த லைன் வழியாக கர்வ் வழியாக வந்து உங்களுடைய முக்கியமான சப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அதனுடைய டெப்த்தை காமிக்கிற மாதிரி, அதனுடைய டிஸ்டன்ஸை காமிக்கிற மாதிரி சூப்பர் டூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய காட்சியில் நிறைய இடங்களில் இருக்கும் ஆக்சுவலாக. அது வந்து ரியலிஸ்டிக்கான அப்சல்யூட் லைனாக இருக்கலாம், சில சமயத்தில் அது வந்து ஒரு இமேஜினரி லைனாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் எடுக்கிறீங்க, ஒரு பிரிட்ஜ் எடுக்கிறீங்க, ஒரு பில்டிங் எடுக்கிறீங்க, ஒரு இன்டீரியர் எடுக்கிறீங்க, எக்ஸ்டீரியர் எடுக்கிறீங்க அப்படின்னா சமயங்க லைன்ஸ்லாம் இருக்குங்க. அதையும் தாண்டி ஈவன் ஒரு நேச்சர் ஃபோட்டோகிராஃப் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் சில ஒரு இன்விசிபிளான ஒரு லைன் ஆக்சுவலாக, அதாவது ஒரு கற்பனையான ஒரு கோடுகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த கோடுகளும் வளைவுகளும் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாமெட்ரியான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இந்த ஜாமெட்ரியை வந்து நம்ம காம்போசிஷன் டெக்னிக்காக இந்த ஃபோட்டோகிராஃபியில் பயன்படுத்தும்போது என்னங்க கேட்டிங்க அப்படின்னா, படம் பார்க்குறப்போ அழகாக இருக்குங்கிறது ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த அந்த டிஸ்டன்ஸ் உடைய ஃபீல் பார்த்தீங்களா, அந்த த்ரீ டைமென்ஷனுடைய அந்த ஃபீல் அப்படிங்கிறது இந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ்னால உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஒன்று. ரெண்டாவது பார்க்குறவங்க அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண் பார்வை வந்து அந்த லைன்ஸோடு அப்படியே ட்ராவல் ஆகி அந்த தூரத்தை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அதனால் மறக்காமல் இந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸை வந்து உங்களுடைய படத்தில் காம்போசிஷன் டிப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ படங்கள் வந்து ஒரு வேறு லெவலுக்கு போகிறது நீங்களே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ இதில் நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இது குறித்து உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக ஓகேங்களா. குட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் த ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.